சிறைவாசிகளுக்காக நடிகர் பார்த்திபன் யாசகம் பெற்ற நிகழ்வு சென்னை புத்தக கண்காட்சியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 46வது சர்வதேச புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கியது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். புத்தக பிரியர்களுக்காக நடத்தப்படும் இந்த கண்காட்சியில் தள்ளுபடி விலையில் விற்கப்படும் புத்தகங்களை பலர் வாங்கி செல்வார்கள். இந்த வகையில் ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்த நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் ஒவ்வொரு அரங்காக சென்று மடியேந்தி யாசகம் பெற்று புத்தகங்களை சேகரித்துள்ளார். இந்த புத்தகங்கள் அனைத்தையும் கூட்டுக்குள் வானம் என்ற அரங்கில் கொண்டு சேர்த்துள்ளார். சிறைவாசிகளுக்காக பார்த்திபன் செய்த இந்த செயல் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சிறைவாசிகளுக்காக பார்த்திபன் புத்தகங்களை யாசகமாக பெற்ற நிகழ்வு வாசகர்கள் இடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.